வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட வித்ட்ராவல் ஸ்லிப், அதாவது பணம் எடுக்கக்கூடிய ஸ்லிப்பை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கவும் போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து டேட் எப்பயும் போல் ஃபில் பண்ணிக்கலாம். டேட்டை ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த அந்த பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுறோம். சென்னைன்னு நான் போட்டிருக்கேன். இங்கே ஒரு சின்ன உங்களுக்காண்டி ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டுருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக் எதுக்குன்னா, இந்த மாதிரி அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெமோ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எழுதுறது தெளிவாக எழுதணும். 5000 ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 5000 ரூபாய் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸில் 5000 எழுதிக்கிறணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து எழுதிக்கிறணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம பணம் போடக்கூடிய சலனோட எடுக்கக்கூடிய சலன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்னேச்சர் பார்க்கணும். சிக்னேச்சர் வந்து நம்மளோட சைனை போட்டுறணும். சைனை விம்பில் போட்டு கீழே வந்து அவரோட நேம், நம்மளுடைய அக்கௌண்ட் நேம் என்ன இருக்கோ நம்மளோட நேமை வந்து கீழே எழுதிடணும், கீழே உள்ள அந்த டேஷில். அடுத்து ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம என்றைக்குமே தொடக்கூடாது. அது வந்து கேஷியர் வந்து சைன் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேசஸ். ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து கையை வைக்கக்கூடாது. ஸோ இது மட்டும்தான் நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, இப்பணம் எடுக்கும் சீட்டு மூலமாக பணம் வைத்திருப்பவரை தவிர, அதாவது பணம் வைத்திருப்பவரை தவிர மற்றவருக்கு 10,000 ரூபாய் வரம்பு வரை மட்டும் பணம் வழங்கப்படும். அதாவது உங்களை தவிர்த்து வேறு யாராவது அக்கௌண்ட் எடுக்க, அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் ரூபாய் எடுக்க போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 10,000 ரூபாய் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்து தரமாட்டாங்க. அப்படி தரணும்னா உங்களுடைய ப்ரூஃப் அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு உங்களை வர சொல்லுவாங்க, கூடயே வர சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரும் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து வித்ட்ராவல் சலன் வந்து ஃபில் பண்ண முடியும் மெத்தேடு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி.